ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில எந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட இந்திய அணி வந்து களமிறங்குவாங்க அப்படிங்கறத பத்தி நாமே இப்ப பார்ப்போம். இரண்டாவது ஒரு நாள் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் ஓபனர்களான ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே ஒரு சரியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல. அதுலயும் ரோஹித் சர்மா வந்து 6 பால்கள் சந்தித்த நிலையில ரன் எதுவும் எடுக்காம ஆட்டமிழந்து வெளியேறிட்டாரு. இதனால அவருக்கு பதில நல்ல ஃபார்ம்ல இருக்கிற கேஎல் ராகுல வந்து ஓபனிங் இறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஷிகர் தவான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கும். அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவுக்கு உலகக்கோப்பை நெருங்கி வரும் காலத்தினால ஓய்வு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கிற கேப்டன் விராட் கோலி இறங்குவாரு. அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான்காம் கால வீரரா அம்பத்தி ராயடு வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பதில ரிஷப் பண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ரிஷப் பண்ட் ஒரு நாள் போட்டியில் அதிக முறை விளையாடிய அனுபவம் வந்து தேவைப்படுது. அதனால அவர் இன்னும் நிறைய போட்டி விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த காரணத்தினால அவர் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில ராயலுக்கு பதிலாக களமிறங்கலாம். அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி, அதற்கு அடுத்த இடத்துல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின விஜய் சங்கர் வந்து இருப்பாரு. அதற்கு அடுத்த இடத்துல கேதார் ஜாதவ் இருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா மற்றும் ஷமி இந்த 11 பேர் கொண்ட அணியோட தான் இந்திய அணி வந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டியில களமிறங்குவாங்க. இது பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.